Shankar Foods, free delivery to Europe. Order through online with free delivery within 3 to four working days. Same price as in UK. ShankarFoodsOnline.com அரசாங்கத்தின் ஆசிர்வாதத்துடன் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள அவமானம் ஓமல்பே சோபித தேரர் காட்டம் இலங்கையில் கேமராவில் சிக்கிய அமானுஷ்ய சக்தி மக்கள் மத்தியில் குழப்பம் அரசை வீட்டுக்கு அனுப்பவும் தயங்க மாட்டோம் முன்னின்று செயற்படுவேன் ஆனந்த தேரர் எச்சரிக்கை கோட்டபாய தலைமையிலான அரசு நிச்சயம் செய்யும் அமெரிக்காவுடனான உறவு தொடரும் அமைச்சர் உறுதி மீண்டும் திறக்கப்படும் கட்டுநாயக்க விமான நிலையம் திகதி அறிவிப்பு கொழும்பில் அதிகரிக்கும் கொரோனா தொற்று விவரம் வெளியானது ரத்தினபுரி மாவட்டத்திற்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை இலங்கைக்கு தடுப்பூசி எப்பொழுது வந்து சேரும் அமைச்சர் வெளியிட்டுள்ள நம்பிக்கை கிறிஸ்தவர்களிடம் பேராயர் முக்கிய வேண்டுகோள் சட்டமா அதிபரின் பிசிஆர் சோதனை முடிவுகள் வெளியானது அரசாங்கத்தின் ஆசீர்வாதத்துடன் கட்டுநாயக்கவில் ஒரு பாரிய ரச்சி பதப்படுத்தும் தொழிற்சாலை திறக்கப்பட்டுள்ளமை நாட்டுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் என்று தேசிய புத்திஜீவிகள் சபையின் தலைவர் ஓமல்பே தேரர் விமர்சித்துள்ளார் உலகின் இறைச்சி உற்பத்தியில் சுமார் பத்து வீத பங்கு இந்த இறைச்சி பதப்படுத்தும் தொழிற்சாலை பூர்த்தி செய்ய முடியும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளதை அவர் செய்தியாளர்கள் மத்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த இறைச்சி பதப்படுத்தும் தொழிற்சாலை குறித்து அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை எனினும் இது யாருடைய தொழிற்சாலை என்பதை அறிந்து கொள்வதற்கு நாட்டின் பொதுமக்களுக்கு உரிமை உண்டு என்று சோபித தேரர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த தொழிற்சாலையை நிறுவதன் நோக்கம் என்ன என்றும் அவர் வினவியுள்ளார் இந்த விடயத்தில் நாட்டிற்கு ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை தாக்கத்தை அரசாங்கம் கொள்ள வேண்டும் இதுபோன்ற விலங்குகளை அறக்கும் செயற்பாட்டின் மூலம் நாடு அவமானத்தை எதிர்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையை பொறுத்தவரை அவமானமான பல உலக சாதனைகளைக் கொண்டிருக்கின்றது உலகில் அதிகளவு தனியாட்கள் மதுபானம் நுகரும் நாடு அதிகளவு நச்சுக்களை உட்கொள்ளும் நாடு மற்றும் குறைந்த கூலிகளுடனான தொழிலாளர்களைக் கொண்ட நாடு என்ற அடிப்படையில் இலங்கைக்கு பதிவுகள் உள்ளன இந்நிலையில் கட்டுநாயக்க இறைச்சி பதப்படுத்தும் தொழிற்சாலையின் மூலம் உலகில் மிக அதிகமான விலங்குகளை படுகொலை செய்யும் நாடாக இலங்கையின் பெயர் பதிவு பெருமென்று சோபிதர் தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் கால்நடை படுகொலைக்கு தடை விதிக்கப்பட்ட போது மகிழ்ச்சி ஏற்பட்டது எனினும் அந்த முன்மொழிவை நடைமுறைப்படுத்தும் செயற்பாடு ஒத்திவைக்கப்பட்டதன் பின்னணியில் ஒரு சில செல்வாக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் சோபிதர் தேரர் சந்தேகம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் ஹோமாகம பகுதியில் சிசிடிவி கேமராவில் சிக்கிய அமானுஷ்ய சக்தி தொடர்பில் மக்கள் மத்தியில் குழப்பநிலை ஏற்பட்டுள்ளது மாவத்தகம பிரதேசத்தில் கடையொன்றில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த காட்சி தற்போது பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அடையாளம் தெரியாத கருப்பு உருவம் போன்று திடீரென தோன்றியதாக கடை உரிமையாளர் தெரிவித்துள்ளார் மாவத்தகம கண்டி வீதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இவ்வாறான சம்பவம் இதற்கு முன்னர் இடம்பெற்றதில்லை என பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் எப்படியிருப்பினும் இந்த சம்பவம் தொடர்பில் சரியான விளக்கம் உரிய முறையில் கண்டுபிடிக்கப்படவில்லை இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு நபர்களும் கனிகளை கொள்ளவும் தமது மணியை நிரப்பிக் நிரப்பிக்கொள்ளவும் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டுவரவில்லை என்று முருத்தட்டுபே ஆனந்த தேரர் எச்சரித்துள்ளார் தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பில் அவர் பேசியதாவது சுகாதாரத்துறை தற்போது முற்றாக செயலிழந்துள்ளது சுகாதார அமைச்சும் அமைச்சர் பவித்ரா வன்யாராச்சியும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் கை பாவியாக மாறியுள்ளனர் நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கு தட்டுப்பாடு நிலவும் போது தகுதியான எழுபதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் சுகாதார அமைச்சுக்குள் இருக்கின்றனர் அடுத்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் நிர்வாகத்திற்கு தேவையான மருத்துவர்களை தவிர ஏனைய மருத்துவர்களை அமைச்சிலிருந்து நீக்கி அவர்களை வைத்தியசாலைக்கு நியமிக்க வேண்டும் அப்படி முடியாது என்றால் சுகாதாரத்துறையின் ஏனைய தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள் அமைச்சின் பதவிகளுக்கு நியமிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு நபர்களும் கனிகளை பறித்துக் கொள்ளவும் தமது மணியை கொள்ளவும் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வரவில்லை இதனால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்காது சரியாக செயற்படுமாறு ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் அப்படி இல்லை என்றால் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர தலையீடுகளை மேற்கொண்டது போல் வீட்டுக்கு அனுப்பவும் முன்னின்று செயற்படுவேன் என்றார் அமெரிக்காவுடனான எம்சிசி சி உடன்படிக்கை வேறு பெயரில் வந்தால் கூட அதில் இலங்கை சத்தராது நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயங்களை மட்டுமே ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் செய்யும் என்று அமைச்சர் மஹிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது பேசிய அவர் எம் சிசி உடன்படிக்கை இனி கைச்சாத்திடப்படாது அதிலிருந்து அமெரிக்காவும் விலகிவிட்டது எம் சி உடன்படிக்கை கைச்சாத்திடப்படாது என கூறிய இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது அந்த கொள்கை தொடர்ந்தும் பின்பற்றப்படும் வேறு வடிவில் வேறு பெயரில் வந்தால் கூட ஏற்பதற்கும் தயாரில்லை எது எப்படி இருந்தாலும் அமெரிக்காவுடனான எமது ராஜதந்திர உறவுக்கு வித பாதிப்பும் ஏற்படவில்லை அது அவ்வாறே தொடரும் அமெரிக்காவும் இதனை அறிவித்துள்ளது நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயங்களை மாத்திரமே இந்த அரசாங்கம் செய்யும் தீங்கு விளைவிக்கக்கூடிய எதனையும் செய்யாது அதேவேளை கொரோனா வைரஸ் முழு உலகுக்கும் சவாலாக அமைந்துள்ளது நாம் முதலாவது அலையை கட்டுப்படுத்தினோம் இரண்டாவது அலையையும் கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன மக்களும் இதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்கினால் இரண்டாவது அலையையும் இலகுவில் கட்டுப்படுத்தலாம் எந்தவொரு முயற்சியையும் நாம் கைவிடவில்லை அமைச்சர்களுக்கு எதிராக எதிர்ப்பை வெளியிடும் ஜனநாயக உரிமை மக்களுக்கு இருக்கின்றது அமைச்சர்கள் என்பவர்கள் சர்வ பலம் படைத்தவர்கள் அல்ல சொந்த கட்சிக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும் அதனை நாம் பெறுவோம் மோதுவதை விட பேச்சுவார்த்தை மூலம் பயணிப்பதே சிறப்பு பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் அத்துடன் தேர்தல் முறையில் மாற்றம் அவசியம் விருப்பு வாக்கு போட்டி இல்லாத தேர்தலையே மக்கள் விரும்புகின்றனர் என்றார் தற்போதைய சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் இருபத்தி ஆறு முதல் சுற்றுலாப் பயணிகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தை மீண்டும் திறக்க எதிர்பார்ப்பதாக அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க தெரிவித்துள்ளார் இதனையடுத்து கொரோனா பரவுவதை தடுக்க சுகாதார அதிகாரிகள் அறிமுகப்படுத்திய வழிகாட்டுதல்களுக்கு இணங்க சுற்றுலாத்துறை மீண்டும் ஆரம்பிக்கும் என்று அவர் தெரிவித்தார் விமான நிலையத்தை மீண்டும் திறப்பது எப்போது என்று செய்தியாளர்கள் வினவிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது பேசிய அவர் கடந்த ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் மற்றும் கொரோனா தொற்று தாக்கம் என்பவற்றால் சுற்றுலாத்துறை மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் ரணத்துங்க சுட்டிக்காட்டினார் எனவே இப்போது சுற்றுலாத்துறையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கொரோனா வைரஸ் தொற்று அதிகளவு பரவுகின்றமையினால் இரத்தனபுரி நகரம் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளதாக சப்ரகமுக மாகாண ஆளுநர் டிகிரி கோபேகடுவர் தெரிவித்துள்ளார் மாவட்ட பணிக்குழு கூட்டத்தில் வைத்து இத்தகவலை வெளியிட்டுள்ளார் இதன்போது பேசிய அவர் இரத்தனபுரி குடுதல்வத்த பகுதியில் இருபது பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் ஏழு பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் இங்குள்ள ஆபத்து என்னவென்றால் இவர்கள் அனைவரும் எழுமாற்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாவர் இதேவேளை இரத்தினபுரி நகர எல்லையில் உள்ள அனைத்து மசூதிகளையும் இன்று மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதாவது மாவட்டத்தில் உள்ள அனைத்து மசூதிகளிலும் மத சேவைகள் வழிபாட்டாளர்கள் இல்லாமல் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அதேபோன்று இம்மாவட்டத்தில் உள்ள செலான் வங்கி சந்தி முதல் டிப்போ சந்தி வரையுள்ள அனைத்து கடைகளையும் மூட முடிவு எட்டப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் மற்றும் வணிக சமூகத்தின் பாதுகாப்பிற்காக அனைத்து வணிகர்களும் தங்கள் கடைகளை மூடுமாறு குழு அழைப்பு விடுத்துள்ளது ஆபத்தான சூழ்நிலை காரணமாகவே இரத்தினபுரியில் உள்ள மூன்று பள்ளிகள் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐநூற்று எழுபத்தி ரெண்டு ஆகும் ஆகவே தற்போதைய ஆபத்து நிலைமை தீர்க்கப்படும் வரை இரத்தினபுரி பகுதியில் போக்குவரத்தை கட்டுப்படுத்துமாறு சுகாதார அதிகாரிகள் மக்களை வலியுறுத்தியுள்ளனர் என்றார் கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில் கொரோனா வைரஸ் தொற்றின் தாக்கம் வெகுவாக அதிகரித்து வருகின்றது இதற்கமைய வெள்ளவத்தையில் நேற்று மாத்திரம் புதிதாக அறுபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த பகுதியில் பிசிஆர் பரிசோதனைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாட்டில் நேற்று அடையாளம் காணப்பட்ட அறுநூற்று ஐம்பது கொரோனா வைரஸ் தொற்றாளர்களில் அதிகளவானோர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களாவர் இதன்படி கொழும்பில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது வெள்ளவத்தை பகுதியில் அறுபத்தி ஐந்து பேருக்கும் பொறளை பகுதியில் ஐம்பத்தி நான்கு பேருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் தேசிய செயலணி தெரிவித்துள்ளது நாட்டில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை முப்பத்தி ஐயாயிரத்தை கடந்து முப்பத்தி ஐயாயிரத்து முன்னூற்று ஏழாக அதிகரித்துள்ளது இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து குளமடைந்து நேற்று எழுநூற்றி ஒரு பேர் வீடுகளுக்கு திரும்பியுள்ள நிலையில் இதுவரை இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று மூன்று பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர் இந்த நிலையில் இன்னும் எண்ணாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி நான்கு பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் நாட்டில் கொரோனா தொற்றினால் இதுவரை நூற்று அறுபது பேர் மரணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கொரோனா தொற்றாளர்களை அடையாளம் காண்பதற்காக நேற்றைய தினத்தில் மாத்திரம் பதினான்காயிரத்து இருநூற்று எழுபத்தி ரெண்டு பிசிஆர் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பிப்ரவரி இரண்டாம் வாரத்தில் உலக சுகாதார அமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோவிட் தடுப்பூசியை நாட்டுக்கு கொண்டு வருவது குறித்து அரசாங்கம் நம்பிக்கை கொண்டுள்ளதாக மருந்துகளின் உற்பத்தி விநியோகம் மற்றும் ஒழுங்குபடுத்தல் அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜேசுமான தெரிவித்துள்ளார் ரஷ்யா மற்றும் சீனாவின் மொடர்னா ஃபைசர் தடுப்பூசிகளை அரசாங்கம் ஆய்வு செய்து வருவதாக அவர் கூறினார் நாங்கள் ஏற்கனவே சீனா மற்றும் ரஷ்ய அரசுகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை தொடங்கியுள்ளோம் ஒரு தடுப்பூசி கிடைத்ததும் உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைத்தவுடன் பிப்ரவரி இரண்டாம் வாரத்தில் அதை பெறுவோம் என நம்புவதாக பேராசிரியர் ஜேசுமான தெரிவித்தார் தடுப்பூசி விநியோகத்திற்கு தேவையான அடிப்படை வேலைகளை செய்ய உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றிடமிருந்து உதவி பெறுவதற்காக கலந்துரையாடல்கள் நடந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல்களின் பின்னர் இரண்டாவது முறையாகவும் நத்தார் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது எனவே அடுத்த வருடத்திலாவது மகிழ்ச்சியாக நத்தார் பண்டிகையை கொண்டாடும் வகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்று பேராயர் மெல்கம் கதிரால் ரஞ்சித் ஆண்டகை கோரிக்கை விடுத்துள்ளார் அடுத்த வாரம் கொண்டாடப்படவுள்ள நத்தார் பண்டிகை தொடர்பில் அறிவிக்கும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பிலுள்ள பேராயர் இல்லத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது பேசிய அவர் நத்தார் பண்டிகையின் போது ஏனைய மக்களைப் போன்று நாமும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் குறிப்பாக மேல் மாகாணத்தில் கோவிட் பரவல் தீவிரமடைந்துள்ளதால் மக்களிடம் முக்கிய கோரிக்கை ஒன்றை விடுக்கின்றேன் கொழும்பிலிருந்து வெளியேறுவதையும் ஏனைய பகுதிகளிலிருந்து கொழும்பிற்கு வருவதையும் இயன்றவரை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே அந்த கோரிக்கையாகும் நத்தார் பண்டிகையின் போது உறவினர்களின் வீடுகளுக்குச் செல்லும் வழக்கம் உள்ளது இம்முறை அதனை கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது அனைவரும் இதனை பின்பற்றினால் கோவிட் பரவலை துரிதமாக கட்டுப்படுத்த முடியும் என்று நம்புகின்றோம் போக்குவரத்தை மாற்றமன்றி பொருட்கொள்வனவிற்காக பல இடங்களுக்கும் செல்லுதல் மக்கள் ஒன்றிணைதல் என்பவற்றையும் தவித்துக் கொள்ள வேண்டும் மேலும் அரச மற்றும் தனியார் துறைகளில் வளமையாக நத்தார் கொண்டாட்டத்திற்காக ஏற்பாடு செய்யப்படும் ஆடம்பரங்களை தவிர்த்து அதற்கு செலவிடும் தொகையை பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக செலவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோருகின்றோம் வீடுகளில் நத்தார் பண்டிகையை கொண்டாடுவதில் தவறில்லை எனினும் அதனை குடும்பத்தாருடன் மட்டுப்படுத்திக் கொள்ளுமாறு கோருகின்றோம் உயித்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் நத்தார் பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது எனவே ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுத்து இந்த தவறு மீண்டும் நாட்டில் இடம்பெறாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதன் மூலம் அடுத்த வருடத்திலாவது நத்தார் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும் என்று எதிர்பார்க்கின்றோம் தனிமைப்படுத்தப்படாத பிரதேசங்களில் ஒரு தடவையில் ஐம்பது பேரை மாத்திரம் உள்ளடக்கிய வகையில் ஆராதனைகளை முன்னெடுப்பதற்கு அருள் தந்தையர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவு நடைபெறும் ஆராதனையை மாலை ஆறு மணியிலிருந்து குறைந்த அளவிலான மக்கள் தொகையுடன் தொகுதி தொகுதியாக முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை நத்தார்த்து வத்திகான் இலங்கை பிரதிநிதியான பேராயிரதும் என்னுடையதும் பங்கு பெற்றலுடன் தமிழ் ஆங்கிலம் மற்றும் சிங்களம் ஆகிய மூன்று மொழிகளிலும் ஆராதனை இடம்பெறும் என்பதோடு அது ஊடகங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என்றார் சட்டமா அதிபர் தபுல டிவேரா உள்ளிட்ட அதிகாரிகள் கொரோனா தொற்றுக்குள்ளாகவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது சட்டமா அதிபர் உள்ளிட்ட ஏனைய அதிகாரிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட பி சி ஆர் பரிசோதனையின் முடிவுகள் இன்றைய தினம் வெளியாகியுள்ளன அந்த முடிவுகளிலேயே அவர்கள் கொரோனா தொற்றுக்குள்ளாகவில்லை என்பது நிரூபணமாகியுள்ளதாக சட்டமா அதிபரின் ஒருங்கிணைப்பாளரும் சட்டத்தரணியுமான நிஷார ஜாரத்ன கூறியுள்ளார் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கான உத்தியோகபூர்வ விடுதி திறப்பு நிகழ்வு அண்மையில் வவுனியாவில் இடம்பெற்றது நிகழ்வில் சட்டமா அதிபர் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அதிகாரியொருவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியமை கடந்த பதினைந்தாம் தேதி கண்டறியப்பட்டது அதன் பின்னர் நிகழ்வில் கலந்து கொண்ட சட்டமா அதிபர் தப்புல டிவேரா உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு பிசிஆர் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது